Hi friends, welcome to Tutor's Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல நாம பார்க்க போற விஷயம் என்னன்னா கீப்ரஸ் இவென்ட் மூலமா எப்படி நம்ம வேலிடேஷன் பண்றேன்னு சொல்லி பார்ப்போம். இல்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இல்ல வந்து நான் இதெல்லாம் வந்து நான் ரிமூவ் பண்ணி போடுறேன். இப்ப ஏற்கனவே நான் இந்த ஃபர்ஸ்ட் டியூட்டர்ல நான் சொல்லி தந்தேன் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு எப்படி கீப்ரஸ் இவெண்ட் வந்து செட் பண்ணுறேன்னு சொல்லி. பார்க்காத நண்பர்கள் இருந்தால் எந்த ப்ரீவியஸ் டியூட்டோரியலில் பார்த்துட்டு இந்த டியூட்டோரியலில் பாருங்கள். அப்போனா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ வந்து எந்த கீப்ரஸ் இவெண்ட்டுக்கு போகிறேன். தேண்ட் கீப்ரஸ் இவெண்ட். இந்த கீப்ரஸ் இவெண்ட்டில் வந்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இஃப் இ டாட் கீச்சார் கீச்சார் ஈக்குவல் Microsoft dot Visual Basic dot SHA 13 அதாவது enter key value வந்து 13 இதை press பண்ணா நமக்கு என்ன ஆகணும்னா அவங்களுக்கு வந்து ஒரு error right press பண்ணா நமக்கு வந்து என்ன ஆகணும்னா நமக்கு வந்து வேலிடேஷன் வந்து இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு செட் பண்ணுவோம். இஃப் டெக்ஸ்ட் பாக்ஸ் txt நேம் டாட் டெக்ஸ்ட் ஈக்குவல் பிளாங்காக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து உங்களுக்கு என்டக்கியை ப்ரெஸ் பண்ணால் தென்னெல்லாம் நீங்கள் எழுத தேவையில்லை. என்டக்கியை ப்ரெஸ் பண்ணால் ஒட்டோவா தென்னெல்லாம் உங்களுக்கு அதாக ரைட் பண்ணி கொடுக்கும். எங்கன்னா வந்து நீங்கள் வந்து காட்டணும் உங்களோட மெசேஜை மட்டும் கொடுங்க. மெசேஜ் பாக்ஸ் இதில் வந்து நீங்கள் கொடுங்க பிளாங்க் நாட் டி அலோவ்னு சொல்லி ஒரு மெசேஜை காட்டணும். அப்படி இல்லைன்னா திரும்ப இன்னொரு இதொன்று எழுதுறேன் கண்டிஷன் ஒன்று இதில் வந்து எழுதுறேன் டெக்ஸ்ட் பாக்ஸ் நேம் வந்து டாட் டெக்ஸ்ட் வந்து லென்த் வந்து 8 விட குறவா இருந்துச்சுன்னா திரும்ப ஒரு மெசேஜ் பாக்ஸில் ஒரு மெசேஜ் ஒன்று டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன் ஷுட் டைப் more than 8 characters னு சொல்லி இது மேலே உள்ள ரெண்டு கண்டிஷனும் சரியா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு மேலே ரெண்டையும் சரியாக நீங்கள் என்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மெசேஜ் பாக்ஸ் வந்து இல்லை டிஸ்பிளே ஆகிற மெசேஜ் வந்து சக்ஸஸ்ன்னு சொல்லி அதாவது இந்த ரெண்டு எரரும் நீங்கள் விடாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ன்னு சொல்லி மெசேஜ் வரும். இல்லைன்னா இந்த எரர்ஸ் வந்து உங்களுக்கு த்ரோ பண்ணி காட்டும். இப்போ இந்த ப்ரோக்ராமிங் ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட் இப்போ நார்மலாக நீங்கள் வந்து என்டக்கியை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதில் வந்து ரைட் எரர் என்னன்னா இதில் வந்து பிளாங்க் வந்து ரைட். இப்போ பார்ப்போம் பார்த்தீங்கன்னா பிளாங்க் நாட் பி அலோட். அதாவது முதல்ல வந்து இந்த பிளாங்கை வந்து நீங்கள் இந்த மாதிரி டைப் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து எரரை காட்டும். இல்லை ஸ்பேஸ் பிட்வீன் ஸ்பேஸ் விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இந்த மெசேஜ் டிஸ்பிளே ஆகாது. அதனால் ஸ்பேஸ் இல்லாமல் நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகி காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாங்க் நாட் பி அலோட்னு காட்டுது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டைப் பண்ணுற லெட்டர்ஸ் வந்து 8 குறவாக இருந்துச்சுன்னா கேரக்டர்ஸோட குறவாக இருந்துச்சுன்னா டைப் மோர் தேன் 8 கேரக்டர்ஸ்னு காட்டும். நீங்கள் டைப் பண்ணுற லெட்டர்ஸ் வந்து 8 கூடவாக இருந்துச்சுன்னா என்டக்கியை ப்ரெஸ் பண்ணால் அவங்களுக்கு மெசேஜ் வந்து சக்ஸஸ்ன்னு சொல்லி டிஸ்பிளே ஆகும் இந்த கீப்ரஸ் இமேஜ் மூலியமாக. இது வந்து நீங்கள் ஒரு பெரிய ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் போய் நீங்கள் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுற நேரம் இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இதில் வந்து இதை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருப்பேன் எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க. நான் உங்களுக்கு இதை உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த டியூட்டோரியல் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.